யாரோ ஒருவரோடு நிகழும் மர்மமான இடையறாத பேச்சே இக்கவிதைகள். ஹலோ, இது ராபிட் ரீட்ஸ். இங்க போற போக்குல புக்ஸ் பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம இந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பேசி பேசி எனக்கே போர் அடிச்சிருச்சுங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு புதுசா யோசிச்சப்போ, கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல உள்ள புக்ஸ் அண்ட் பேக்ஸ் புக் கிளப் மூலமா புக் ஆஃப் த மந்தா மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய நீராளானது கவிதை தொகுப்பு படிச்சோம். எனக்கு கவிதையில எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இல்ல அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு படிச்சா புரியாதுங்கிற ஒரு எண்ணம். சோ நான் அதை அவ்வளவா படிச்சது இல்ல. பட் அந்த புக்கை நான் படிச்சப்போ காதல் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் கவிதையில இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு, அதையும் தாண்டி ஏன் அது இல்லாமலே பல விஷயங்கள் பேசலாம், அது பேசுறவங்களுக்கு புரியவும் செய்யும் அப்படின்னு இருந்ததுதான். கவிதை தொகுப்பு படிச்சு பழக்கமே இல்லாத எனக்கு கூட சில வரிகளை படிச்சப்போ, அப்பாடா எப்படி எழுதிருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யோசிச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும் அது படிக்கிறதுக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு தடவை படிச்சப்பையும் ஒவ்வொரு அர்த்தத்தை குடுக்கற மாதிரி இருந்தது எனக்கு. அதேதான் அந்த மந்த் எண்ட் மீட்டிங் நாங்க அட்டென்ட் பண்றப்போ, ஒரே வரி நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கேன், இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்பவுமே ஃபிக்ஷன் புக்ல இல்ல நான் ஃபிக்ஷன்லயே கூட ஒரு அளவுக்கு மேல இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்காது விதவிதமா டிஸ்கஸ் பண்றதுக்கு. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கவிதை தொகுப்புல நிறைய வரிகள் எனக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை வரிகளை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ அந்த வரிகளை நீங்க கேக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது, இல்ல ஒருவேளை இந்த புக்கை நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த வரியை படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த நீராளானது புக்கை நம்ம எடுத்துக்கிட்டா, இதுல மொத்தமா 120 தலைப்புல கவிதைகள் இருக்கு. இத மூணு பகுதியா பிரிச்சிருக்காரு, உன்னோடு இருத்தல், தன்னோடு இருத்தல், பிறரோடு இருத்தல். சோ இதுல உன்னோடு இருத்தல்ல 48 கவிதைகள், தன்னோடு இருத்தல்ல 28 கவிதைகள், பிறரோடு இருத்தல்ல 44 கவிதைகள். இதுல ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, முன்னுரை அவர் எழுதியிருக்காரு இந்த புக்குக்கு, அதுலயே சில விஷயங்கள் வந்து கவிதை மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஸ்டார்ட் ஆகுறப்ப சொன்னேன்ல, யாரோ ஒருவரோடு நிகழும் மர்மமான இடையறாத பேச்சே இக்கவிதைகள். இது வந்து ஒரு கவிதை வரி மாதிரி தானே இருக்கு. ஆனா இது வந்து அந்த முன்னுரையில இருந்த இன்னொரு விஷயம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய கவிதையை வந்து யாரோ ஒரு கூட நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி அந்த முன்னுரையிலேயே யூஸ்வலா தேங்க் பண்ணுவாங்க இல்லையா, முன்னுரையில ஆத்தர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு நன்றி. சோ இவரும் வந்து தேங்க் பண்ணிருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. எப்படி பண்ணிருக்காரு பாருங்க, புரிந்து கொள்கிற நம்மை பற்றிய தாழ்வெண்ணங்களிலிருந்து நம்மை விடுவித்து விடுகிற, ஒருவருக்கு தரக்கூடியதாய் திரும்ப சொல்லக்கூடியதாய் மதிப்பு வாய்ந்த ஒன்று இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. எவ்வளவு அழகா இருக்குல்ல, நிஜமான உண்மையும் கூட இது. நம்மளே நம்ம பத்தி டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, அதுல இருந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி ஒருத்தங்க எடுத்து விடுறாங்க, நம்மள மறுபடியும் ஹோப் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு திருப்பி கொடுத்துறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருந்துட போகுது, நம்ம அன்பை தவிர இல்லையா. இதெல்லாம் வந்து இதுவே கவிதை மாதிரி இருந்தது முன்னுரை படிக்கிறப்பயே. அடுத்து சில நான் இப்போ ரொம்ப நேரம் பேசாம டைரக்டா எனக்கு பிடிச்ச கவிதை வரிகளுக்கு போயிடுறேன். சோ அந்த இடம் அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்த கவிதை, போகும்போது உன்னுடன் கொண்டு வந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறாய், ஆனால் அந்த இடம் மட்டும் அப்படியே எஞ்சி விடுகிறது. நீயும் கொண்டு வராத, ஏற்கனவே இருந்து விராத அந்த இடம். இதை படிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மனுஷன் உலகத்துல வந்துட்டு இறந்து போகிறப்போ சொல்லப்படுற கவிதை மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த இடம், நம்ம இருக்க போற இடம் அது எதுவுமே இல்லாம இருந்த இடம் தான். நம்ம ஆனா போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பெரிய வெற்றிடம் தங்கிடுது. அதுதான் அவர் கடைசியில அழக சொல்லியிருக்காரு, நீயும் கொண்டு வராத, ஏற்கனவே இருந்தும் இராத அந்த இடம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல இது. அடுத்து வருகிறேன் அப்படின்ற இன்னொரு தலைப்பு, அதுல எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாயிற்றா, பெட்டியை திரும்ப திரும்ப திறந்து மூடுகிறேன். புரிய ஆரம்பித்த முதல் கணத்தில் குழந்தை அழத் தொடங்குகிறாள். கண்ணீரை நாசுக்கற்றதென கருதும் காலத்தில் சிவந்த சிவந்து தெளியும் உன் முகத்தில் படர்வது ஒரு பொய் விரோத திரை. ஒவ்வொரு முறையும் விடுவதற்குள் கிளம்பி விடவே நினைக்கிறேன், விழிக்கும் ஒவ்வொரு கண்ணிலும் நீள்கின்றன பிரிவின் அனல் பாதைகள். ஒரு முத்தத்தை இட்டு முடிப்பதற்குள், ஒரு கரம் பற்றுதலின் வெம்மை உணர்வதற்குள், ஒரு சரியான பிரிவு சொல்லை தேர்ந்தெடுப்பதற்குள் நேரமாகி விடுகிறது. இத படிச்ச உடனேயே
ஊரை விட்டு போவாங்க இல்லையா, இல்ல ஒரு மிலிட்ரியில இருந்து வந்துட்டு திரும்பி கிளம்புறவங்க, இல்ல வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க லீவ் முடிச்சு திரும்ப கிளம்புறவங்க, அவங்க எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ சொந்தங்களை விட்டுட்டு மறுபடியும் கிளம்புறப்போ இந்த மாதிரி ஒரு உணர்வு தானே தோணும். ஒவ்வொரு வாட்டியும் சீக்கிரமா கிளம்பணும்னு தான் நினைப்பாங்க. பட் அந்த அதுவும் முக்கியமா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு கரும் பற்றுதலின் வெம்மை உணர்வதற்குள், ஒரு சரியான பிரிவு சொல்லை தேர்ந்தெடுப்பதற்குள் நேரமாகி விடுகிறது. இவ்வளவு அழகா இருக்குல்ல. அடுத்து பாருங்க, இப்போதைய பிரச்சனை எனது வியாழக்கிழமை என்னவானது என்பதை கண்டுபிடிப்பதல்ல, ஏற்கனவே வாழ்ந்துவிட்ட ஒரு சனிக்கிழமையை மீண்டும் எப்படி வாழ்வது என்பதே. சில டைம்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, லீவ் ஒரு நாள் வீக் டேல ஒரு நாள் லீவ் வரும் இல்லையா, நம்ம வந்து அது சண்டேன்னே நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா லீவுங்கிறதுனால. பட் ஆக்சுவலா கடைசியில நமக்கு தெரியலாம் அது ஒரு லீவ் நாள் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருக்கா? அப்போ வந்து நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஓ இன்னைக்கு நான் சண்டேன்னே நினைச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு. பட் அது ஒரு வீக் டேல வந்து லீவ் நாள். ஸோ அதை எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. ஏற்கனவே ஒரு வீக் டே என்னாச்சுங்கிறது என்னோட கவலை இல்லை, ஏற்கனவே வாழ்ந்துட்டு ஒரு வீக் எண்டை நான் என்ன பண்ண போறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட ஒரு வாழ்க்கையில நம்ம போற போக்குல பண்ற ஒரு உணர்வுகள், நமக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள், அதை கூட இவ்வளவு அழகா எழுத முடியுமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த கவிதை வரிகளை படிச்சப்போ. அடுத்தது பிசாசை பழக்குதல் அப்படின்னு ஒரு தலைப்பு. இல்ல இல்ல, பேய் கவிதை எல்லாம் இல்லைங்க. இதுல வந்து ஒரு கவிதை எழுதிப்பாரு. வாடகை வீடுகளில் வசிக்கும் போது துக்கத்தையோ சந்தோஷத்தையோ அளவாக ரகசியமாக வெளிப்படுத்த வேண்டியதை புரிய வைத்தேன். அந்த பிசாசை எப்படி பழகுறாரு, பழக்க வைக்கிறாரு, தனக்குள்ள இருக்கிற பிசாசோ இல்லை என்னமோ. நான் தான் மறுபடியும் சொன்னேனே, ஒவ்வொரு கவிதை வரிகளையும் ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பையும் நமக்கு ஒவ்வொரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு. இதை படிச்சப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வாடகை வீட்டுல இருந்தா நீ அடிக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்கல்ல. ஸோ அது வந்து சத்தமா சிரிக்க கூடாது, ரொம்ப துக்கத்தை வெளிப்படுத்த கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பிசாசுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா வேதனை தரக்கூடிய ஒரு விஷயத்த எழுதியிருப்பாரு. அடுத்து இன்னொன்னு பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தான் யார் என்றும் பிறர் யார் என்றும் நினைவூட்டி கொண்டே இருப்பது ஒரு போர்முறை. கரெக்ட் தானே? நமக்கு ஒரு நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு உலகத்துல எல்லாரும் வந்து நம்மளை எப்படியாவது ஒரு வகையில மாத்திடணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்படின்ற மாதிரிதான் யோசிப்பாங்க. பட் அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு நிலையை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு நிஜமான போர் முறை தான் இல்லையா? அதுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும் இல்லையா? அதுதான் எனக்கு தோணுச்சு இந்த லைனை படிச்சப்போ. அடுத்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி மைன்யூட்டான விஷயங்கள், அதாவது ஒரு கவிஞனுக்கு தான் இந்த மாதிரிலாம் தோணும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு பாருங்க. இன்று ஒரு இலை உதிர்ந்த போது ஒரு மரம் அதிர்ந்ததை பார்த்தேன். ஒரு குருவி திடீரென பறந்த போது காற்றில் ஒரு விரிசலை கேட்டேன். படிக்கட்டுகளில் அலைகளுடன் வழிந்து கொண்டிருக்கிறது மழை நீர். இது எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்த்த ஒரு விஷயம்தான், பல தடவை வாழ்க்கையில பார்த்த ஒரு விஷயம்தான். ஒரு மரத்துல இருந்து காத்துல ஒரு இலை பிரிஞ்சு போறப்போ அந்த மரமே அதிர்றது அப்படின்றதே இவர் உணர்ந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மழை வரப்போ படிக்கட்டுல தண்ணீர் வழிஞ்சு வழிஞ்சு போறப்ப நம்ம பார்த்துருப்போம், அது வந்து அலையோட வழிஞ்சு போகுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணுங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நிஜமாவே கவிஞன் கவிஞன் தாயா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து வருத்தம் தருவதாக இருந்த போதும் சார்ந்திருக்கும் மனநிலையினை கைவிட்டேன். இது வந்து ஒரு எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுற ஒரு விஷயம், அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், யாரையும் ரொம்ப சார்ந்திருக்காம நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா ஒரு அளவுக்கு மேல ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா நமக்கே தெரியாம நம்ம அவங்க மேல எமோஷனலா இண்டிபெண்டா ஆயிடுவோம். அவங்களோட மூட் ஸ்விங்ஸும் நம்மள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அவங்க முகம் மாறினாலும் நம்ம ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக நம்ம அவங்க மேல இருக்கிற அந்த எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ விலக்கிக்கணும், நமக்குன்னு ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த வரியை படிச்சப்போ. அடுத்து இன்னொன்னு ரொம்ப பிடிச்சமான வரி, நீ அருந்த விரும்பாத இந்த பானம் ஏற்கனவே பாதி விஷமாகி விட்டது. இதை விட ஒருத்தங்க கிட்ட லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த பாட்டுல எல்லாம் வரும் இல்லையா, உன் தலை முடி ஏறி உதிர்ந்த பூ நிறைய வேலைக்கு போகும், அந்த மாதிரி எல்லாம் அது மாதிரி இருந்தது இது. இதை படிச்சப்போ
நீ குடிக்க குடிக்கலாம் அப்படின்னு வச்சுட்ட அது ஏற்கனவே பாதி விஷயமாயிருச்சு. அது இருந்து கெட்டு போய் தான் விஷமாகணும்ன்றது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி எத்தனையோ முறை ஸ்பரிசித்த உடலை திசை தேடும் இருளில் தடுமாறி தீண்டிய வேளை பெருகுகிறது உடலேதும் இன்றி ஒரு ஸ்பரிசம். இது கண்டிப்பா எல்லாரும் இதுவும் கூட அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஒரு இருட்டுல, இப்போ எல்லாரும் வீட்லயும் மோஸ்ட்லி யூபிஎஸ் இருக்கு, பட் இருட்டுல கரண்ட் கட் ஆன நேரத்துல ஏற்கனவே நிறைய வாட்டி அவங்க உடலை தொட்டிருக்கலாம், ஸ்பரிசம் இருந்திருக்கலாம், பட் இருள்ல வந்து தேடுறப்போ டக்குன்னு அப்போ கை படுறப்போ அது ஒரு விதமான ஒரு உணர்வு இல்லையா? இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்வளவு அழகா நோட் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க. அடுத்து இது ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு வரிகளா இருந்தது. ஒரு மாறுதலுக்காக என்னை நானே முக்கியமாக நினைத்து கொண்டதை தவிர வேறெந்த தவறும் செய்யவில்லை. இல்ல, இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரிங்க. இதுக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளை நம்மளே முக்கியம்னு நினைச்சுக்கிட்டா கூட அதுக்கு நம் இல்லை என்னோட மென்டல் பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சில டிசிஷன்ஸ் எடுத்தா கூட அது கூட நீ தப்புன்ற மாதிரி சொல்றப்போ வேற என்ன நான் தப்பா பண்ணிட்டேன், என்னுடைய மென்டல் பீஸ் முக்கியம்னு நினைச்சேன் அது தப்பா அப்படின்ற மாதிரி தோணும். இன்னொன்னு பாருங்க, மண் கல்லின் சுவையை தக்க வைத்துக் கொண்டிருக்குமா என ஒரு கூழாங்கல் யோசிப்பதே இல்லை. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மலை படியில உருண்டு வரப்போ அலை வருதுன்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான். ஒரு மண்ணோட கலந்திருக்க ஒரு கூழாங்கல்லை எடுத்து வாயில வச்சு பாத்தீங்கன்னா அதுல இன்னும் அந்த ருசி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் எனக்கு தோணுச்சு இதை படிச்சப்போ. அடுத்து, எப்போதும் எனக்கு பேச ஒன்றும் இருப்பதில்லை, ஆனால் எளிய விஷயங்களின் மீது வினோதமான வாக்கியங்களை உருவாக்கி கொண்டிருந்தேன். இது வந்து நிஜமாவே அந்த கவிதை எழுதுறவரு எழுதுன மாதிரி, ஐ மீன் அவரை பத்தி அவரே சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்தது இல்லையா? ரொம்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை உதிர்றது ஒரு சாதாரணமான விஷயம், ஆனா அதை வச்சே நான் வினோதமான வாக்கியங்களை உருவாக்கினேன் அப்படின்னு இந்த கவிதை எழுதுறத பத்தி அவரே சொல்லிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து ரொம்ப போகுது, அதனால இதை கடைசியா முடிச்சுக்கிறேன். ஒரு பதில் வேண்டி அப்படின்ற தலைப்புல, நெடுங்காலமாய் பூட்டியிருக்கும் வீட்டில் இரவெல்லாம் அரை அரையாய் அலைந்து கொண்டிருக்கிறது ஆள் இல்லாத ஒரு சக்கர நாற்காலி. இது கொஞ்சம் திகிலாதான் இருக்கு இல்லையா? ஒரு ஆள் இல்லாத ஒரு வீட்டுல அது பாட்டுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்க ஆளை தேடி அப்படின்ற மாதிரி. எனக்கு இதை படிச்சப்போ கொஞ்சம் பயமா இருந்தது. அதை கற்பனை பண்ணி பாக்குறப்போ எனக்கு கடைசியில ஆச்சரியமா இருந்தது, எப்படி ஒரு கதை படிச்சாதான் நமக்கு வந்து அந்த லொகேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அந்த ஆளுங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பட் ஒரு கவிதை படிச்சுட்டு கூட என்னால இப்படி இமேஜின் பண்ண முடியுதே, அப்போ கவிதை தொகுப்புகளை இன்னும் அதிகமா வாசிக்கணும் போல அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தை கூட தூண்டுச்சு. சோ நீங்களும் இதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த வரிகள் எல்லாம் கேட்டப்போ உங்களுக்கும் இதே மாதிரி தோணுச்சா, என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கவிதை தொகுப்பு பத்தியும் நம்ம பேசலாமா, இல்ல இல்ல உனக்கு கதை சொல்லதான் வருது அதை மட்டும் நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வரீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, தொடர்ந்து வாசிப்போம்.